அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, February 2, 2019 இறைவனது ஆணை. இறைவா, உன்னை நான் மறந்துவிட்டாலும் என் வாழ்க்கை உனது ஆணைக்கு உட்பட்டிருக்கும்படி அருள் புரிவாயாக. ஓர் ஊரை அடைய விரும்புபவன் அங்கு செல்லும் இருப்பு பாதை வண்டி பார்த்து ஏறிக்கொண்டால் போதும். பின்பு கவலையற்று இருந்தாலும் அவன் அவ்வூர் போய்ச் சேருவான். இறைவனை அடைவது ஒன்றே உயிர்களுக்கு அவரிட்டிருக்கும் ஆணையாகும். அவர் ஆணைப்படி ஒழுகுபவர் அவரை அடைவது திண்ணம். அவனன்றி ஓரணுவும் அசையாது. தாயுமானவர், இறைவனது ஆணை. கடவுள் நமக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கிறார், ஆண்டவன் கட்டளை. அப்படி ஒரு கட்டளை இருக்கு, நாம அதை நிறைவேற்றணும், நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு கூட பெரும்பாலான ஜனங்கள் நினைச்சு பாக்கறது இல்ல. ஏதோ அவர்கள் அவரவர் குடும்ப கடமைகளை செய்து கொண்டு சாப்பிட்டு நல்லா உடுத்தி சுகபோகமா வாழ்ந்தா போதும், அதுக்கு தான் வாழ வந்திருக்கோம்னு நினைக்கிறாங்க. மண்ணகத்தே வந்து வாழ செய்தாயின்னு இந்த பூமியில நம்ம வாழ வச்சதுக்கு நோக்கம் என்ன? பகவானுக்கு அவர்கிட்டயே நாம திரும்ப போய் சேரணும். அந்த கட்டளையை மறந்து விட்டார்கள் பல பேர். சரி, மறந்தா கூட தப்பு இல்ல. என் வாழ்க்கை உனது ஆணைக்கு உட்பட்டிருக்கும்படி அருள் புரிவாயாக. இப்ப நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் அரசாங்கம் இருக்கு, அரசாங்கம் போடுற சட்டத்தை நான் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறது இல்ல. ஆனா நடைமுறையில அப்படித்தான் செய்யறோம், கடைபிடிக்கிறோம். எப்ப கடைபிடிக்கலையோ அப்ப அரசாங்கம் என்ன பண்ணும்? தண்டனை கொடுக்கும். அப்ப நமக்கு நினைவு வந்துடும், ஓ சரி, நம்ம வந்து இந்த அரசாங்கத்தினுடைய ஆணையை, சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு புரிஞ்சுப்போம். அது மாதிரி கடவுள் இந்த உலகத்தை ஆளுகிற போது என்ன செய்கிறார்? அவருடைய ஆணையை மீறி அவர் அடையணுங்கிற எண்ணத்தையே மறந்து இந்த உலகமே உண்மை என்று நம்பி இந்த கண்ணு காது முதலான 5 புலன்களுக்குரிய சுகபோகங்களை பெறுவதிலேயே வாழ்க்கையை கழிச்சோம்னு சொன்ன பலவிதமான துன்பங்களை அனுப்பி நமக்கு நினைவூட்டுகிறார். அப்போ கூட வர்றதில்லை, பல பேருக்கு நினைவு வர்றதில்லை, நாம இறைவனுடைய ஆணைக்கு உட்பட்டிருக்கிறோம், இந்த பூமியில வாழ்ந்தாலும் நிரந்தரமா இங்கேயே தங்கி விடுவதற்கு வரல, அவன்கிட்ட திரும்ப போகணும். இதை நினைச்சு பாக்குறது இல்ல. ஒன்ன மறந்தா கூட பரவாயில்ல, உன் ஆணையை நான் மறக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு சுவாமிஜி. இந்த குழந்தைங்கெல்லாம் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சுட்டு அப்புறம் லீவுக்கு போகும்போது கொஞ்ச நாளைக்கு பார்க்காம இருப்பாங்கல்ல, அதுக்காக என்ன சொல்லுவாங்க, முதுகுல ஓங்கி ஒரு அரை அரைகிறது. ஃப்ரெண்ட என்ன மறந்தாலும் என் அடியை மறக்காத அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, நினைவு வச்சுக்கிறதுக்கு ஒரு காரணம். அத மாதிரி இறைவன், நேரடியா இறைவனையே நீ நினைக்காட்டா கூட பரவாயில்ல, நான் உன்னுடைய ஆணையை மறக்காம இருக்கணும். அப்ப நினைக்காம இருந்துக்கலாமான்னு? அப்படி இல்லை, ஒரு எவ்வளவு முக்கியத்துவம் இறைவனுடைய ஆணையை கடைபிடிப்பது அப்படிங்கிறதுக்காக இந்த வடிவில் சொல்லியிருக்கார். இறைவனுடைய ஆணையை கடைபிடிக்கணும்னு சொன்னாலே இறைவனை நினைச்சா தான் முடியும். அதனால உனது ஆணைக்கு உட்பட்டு இருக்கும்படி அருள் புரிவாயாக. நம்முடைய வாழ்க்கை இறைவனது ஆணைக்கு எப்படி உட்பட்டு இருக்கும்? ஓர் ஊரை அடைய விரும்புபவன் அங்கு செல்லும் இருப்பு பாதை வண்டி பார்த்து ஏறிக்கொண்டால் போதும். ரயில் வண்டி, இருப்பு பாதை, ரயில். அந்த இருப்பு பாதை வண்டியை கவனமா எந்த ஊருக்கு நாம போகணுமோ அந்த ஊருக்கு போற வண்டியில ஏறி உக்காரணும். வேற ஊருக்கு போற வண்டியில ஏறி உக்காந்துட்டாதான் நாம நம்ம ஊர்ல இருந்து விலகி போயிடுவோம். அதனால நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஏறும்போது சரியா நம்ம ஊருக்கு போற வண்டியில ஏறணும். அப்படி ஏறி உட்கார்ந்து விட்டால் இனிமே கவலைப்படாம இருக்கலாம். அந்த பயணம் எத்தனை மணி நேரமோ, 8 மணி நேரமோ, 10 மணி நேரமோ, 15 மணி நேரமோ, அது முடியும் போது நம்ம ஊருக்கு வந்திருப்போம். பின்பு கவலை அற்று இருந்தாலும் அவன் அவ்வூர் போய் சேருவான். ஆமா, ஏன் சரியான வண்டியில ஏறிட்டான். அத மாதிரி இறைவனை அடைவது ஒன்றே உயிர்களுக்கு அவரிட்டு இருக்கும் ஆணையாகும். வேற ஆணையெல்லாம் கிடையாது, நீ என்கிட்டயே திரும்ப வந்தாகணும். நான் தான் உன்னை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கேன், நீ திரும்ப என்கிட்டயே வந்துடு அப்படின்னு சொல்ற. நமக்கு அது நல்லது தானே? நிம்மதியான ஒரு இடத்துக்கு போனா நல்லது தானே? இப்போ அந்த ஆணையை நாம மறக்காம இருக்கணும். அவர் ஆணைப்படி ஒழுகுபவர் அவரை அடைவது திண்ணம்.
சரி, இந்த ஆணைப்படி நான் வாழ வேண்டும், ஆணைப்படி ஒழுக வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும்? இறைவனுடைய ஆணையை நான் எப்படி தெரிந்து கொள்வது? முதல்ல எல்லாருடைய இதயத்திலையும் அவர் மனசாட்சியா வீற்றிருக்கிறார். அதனால நாம வந்து பணிவோடு நம்ம உள்ளத்துக்குள்ளேயே போய் அவரை வணங்கினோம்னு சொன்ன உணர்த்துவார். நாம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு அந்தந்த நேரம் கைவிளக்கின் பின்னே போய் அப்படின்னு தாய்மானவர் சொல்வார். ஒரு டார்ச் லைட் அடிச்சா அது ஒரு சில அடிகள் தூரத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும், அது போதும். உலகம் முழுக்கும் வெளிச்சம் கொடுக்க உனக்கு முடியாது. இந்த விளக்க வச்சுக்கொண்டு உன் வழியில கொஞ்ச தூரத்தை பார்த்து அதுல வேண்டாத எதையும் முதிச்சிடாம பார்த்து போற. அப்புறம் இன்னொரு பத்தடி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீ போய் சேர்ந்துருவ. அத மாதிரி நீ வாழ்க்கையில என்ன செய்யணும் என்பத அவ்வப்போது இதயத்துல உயிருக்கு உயிராய் இருந்து கொண்டு மனசாட்சியாய் இருந்து கொண்டு இறைவன் நமக்கு உணர்த்துகிறார். இது போக ஞானிகள், மகான்கள், அவதார புருஷர்கள் இவர்களுடைய வாழ்க்கையின் மூலமும் அவர்களுடைய உபதேசங்கள் மூலமும் நமக்கு இறைவனுடைய ஆணையை தெரிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால அதன்படி ஒழுக வேண்டும். நாம அவரவர் சம்பிரதாயப்படி சைவ, வைஷ்ணவ, சாக்தம் எந்த சமயத்துல நாம இருக்கோமோ அதற்கேற்ப இறை நெறி வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி வச்சிருப்பாங்க சாஸ்திரங்கள்ல. அந்தபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு இறைவன் நினைவிலேயே இருந்து நாம வாழணும். இந்த வாழ்க்கையினுடைய இன்ப துன்பங்களை பொருட்படுத்தாம வருவதெல்லாம் ஈஸ்வர பிரசாதம் என்று ஏற்றுக்கொண்டு போகணும். அப்ப இறைவனுடைய ஆணையை கடைபிடிப்பதற்கு எளிதான வழி ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்றது. ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் ஐம் மகாசக்தியை நமக. இது மாதிரி இறைவனுடைய புனித திருப்பெயரை மந்திரத்தை உள்ளத்துக்குள் ஓதிக்கொண்டே இருந்தால் அவற்றை போயிடலாம். வெளியூர்ல அல்லது வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு இங்க இருந்து ஒரு கடிதம் போடுறோம், அவருடைய பெயரும் விலாசமும் அந்த கடிதத்தினுடைய முகப்புல எழுதிட்டோம், அவ்வளவுதான் நம்ம பண்றது. அதுக்கு உரிய தொகையை செலுத்திட்டோம்னா அது அங்க போய் சேர்ந்து விடுகிறது. அது போல பக்தியோடு பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் நாம் அவரை போய் சேருவது திண்ணம். அவருடைய ஆணை என்ன, என்கிட்ட நீ திரும்பி வா, இங்கேயே உட்கார்ந்துருக்காத, இது தற்காலிகமா வந்த இடம் இந்த உலக வாழ்க்கை. இதை நாம கருத்துல வைத்துக்கொண்டு இறைவனுடைய நாமத்தை ஆர்வத்தோடு ஓதிக்கொண்டு நமக்கு அவ்வப்போது வருகிற கடமைகளை செய்தால் இறைவனது ஆணையை நிறைவேற்றிய நல்ல பிரஜைகள் ஆவோம். அப்பத்தான் நமக்கு வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். எப்படினாலும் வாழ்க்கையிலே நம்முடைய பிராரப்தப்படி, வினைப்படி, நல்வினையோ தீவினையோ இன்ப துன்பங்கள் மாறி மாறி வரத்தான் போகுது. அதுக்கு நடுவுல நாம இறைவனை உறுதியாக நினைத்து கொள்வோம். அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. இறைவனை பற்றி நாம கருத்துல என்ன வச்சுக்கணும், இறைவன் எல்லாவற்றையும் ஆண்டு வருகின்றார், அவருடைய திருவிழப்படிதான் எல்லாம் நிகழும், அவர் அருட்சக்தி இல்லாமல் இங்கு எதுவும் நடைபெறாது. அதனால அந்த இறைவன் திருவுள்ளத்தை சார்ந்திருந்து அவரது ஆணையை நிறைவேற்றும் வகையில் அவரிடமே திரும்பி போக வேண்டும் என்கின்ற சந்தோஷமான இலக்கு நமக்கு. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சவுடனே வீட்டுக்கு போகும்போது எவ்வளவு சந்தோஷமா கத்திட்டாயின்னு கத்திட்டு வீட்டுக்கு போதுங்க, ஸ்கூல் பெல் அடிச்ச உடனே. அத மாதிரி இந்த உலகம்ங்கிற ஸ்கூல்ல படிக்க வேண்டிய பாடத்தை படிச்சுட்டு நேர வீட்டுக்கு போய் சேர வேண்டியது. எது வீடு, இறைவன் தான். இறைவனிடம் திரும்ப நாம போகணும். அதுக்கு நாம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல எல்லாமே அவன் திருவருள் திட்டப்படி நடைபெறுகிறது, அதை நாம மீறக்கூடாது. அவரை எப்படி போய் சேருவது, அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்து தூய வாழ்வு, நல்வாழ்வு வாழ்வது, பொய், சுயநலம் போன்ற கேடுகள் இல்லாத நல்வாழ்வு வாழ்ந்து இறைவன் நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் நாம் வருகிற இன்ப துன்பங்களை அமைதியாக ஏற்றுக்கொண்டு இறை நாமத்தின் சிந்தனையோடு வாழ்க்கையை கழிக்கும் போது லட்சியத்தை நிச்சயமாக அடைவோம். ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிகி, ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.